ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்லின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம நெத்திலி கருவாடு குழம்பு வில்லேஜ் ஸ்டைலில், கிராமத்து ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்லின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நெத்திலி கருவாடு எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து தலையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த குடல் உள்ளே இருக்கும் கருப்பு கலரில், அதை மட்டும் க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு புளி, தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டு தேங்காயையும் சின்ன வெங்காயமும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புல வந்து நம்ம ஓமம், சீரகம், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ வர ஃபீவருக்கெல்லாம், உடம்புக்கு தெம்பாக இருக்கணும்னா இந்த கருவாட்டு குழம்பு நல்லா மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சி தான் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக ஓமம் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், உங்கள் அதில் வந்து காரமும் இருக்கிறதுனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் ஊற வச்சுருக்க புளியும் சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சது கடுகு வெந்தயம் போட்டு ஒரு 4 பல் பூண்டு நச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். தேங்காய், சின்ன வெங்காயம், எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். இது நம்ம தக்காளி வந்து வதக்கி அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வதக்கி நம்ம அரைச்சி தக்காளியை அரைச்சோன்னா புளியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், ஓவர் புளிப்பாயிடக்கூடாது. மசாலா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். கருவாட்டு குழம்பு மீன் குழம்புக்கு வந்து புளி, உப்பு, காரம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். எதுவும் இதில் எதுவும் கம்மியாக இருந்தால் கூட டேஸ்ட்டு தான் என்ன பெறும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மசாலா நல்லா காயும்போது குழம்பு நல்லா கெட்டியாகி வரும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீன் கருவாடு, இந்த கருவாடு எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். குழம்புல போட்டு மூடி வச்சு கருவாடு வேகிற வரைக்கும் வேக விடலாம். உப்பு போடுறது பார்த்து போடணும். இன்றைக்கி வந்து கருவாட்டில் எனக்கு கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற நீங்கள் போடுற குழம்பு வைக்கிற கருவாட்டில் உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.